கோவிட் வந்து போன பிறகு உடம்பில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்கி நிறைய சுவடுகளை உருவாக்கி விட்டு போகிறதை நம்ம பார்க்கோம். முதலாவது கோவிட் வந்து போன பிறகு ஏற்படுகின்ற மிகப்பெரிய முதல் தொந்தரவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு சிலருக்கு கோவிட் தாக்கம் அதிகமாகும் போது வேறு வழியே இல்லை, அவர்களுக்கு ஊக்க மருந்துகள் ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்னு ஒரு நேரம் ஏற்படும் போது அவர்களுக்கு சர்க்கரை இல்லாதவர்களுக்கு கூட சர்க்கரை ஏற்படுவதை பார்க்கும். சில நேரங்களில் அந்த சர்க்கரை சரியாகிறதையும் சில நேரங்களில் பார்த்தோம்னா அவர்கள் அந்த நிமிடம் முதலே பொதுவாக நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், உடல் வலி இருக்கு சோர்வு இருக்குன்னா படுத்து ஓய்வெடுப்போம். ஆனால் படுத்து ஓய்வெடுக்கிறதே நம்மளால முடியாத அளவுக்கு சோர்வு இருக்குன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? வயதானவர்கள் கூட இந்த நோயுடைய தன்மையை புரிந்து வெளிவந்து விடுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வயது இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உடல் பிரச்சனையோடு வரீங்க, உங்களுடைய சகோதரி ஒரு உடல் பிரச்சனையோடு வராங்க, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே பிரச்சனையாக இருந்தாலும் கூட சிகிச்சை முறை ஒன்றாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு தனிநபருக்கும் என்ன சிகிச்சை தேவைன்னு முடிவு செய்து கொடுப்பது தான் ஆயுர்வேதத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஓகே டாக்டர், இப்போ கோவிட் வந்துடுச்சு, வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கோவிடில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஒருத்தவங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும்? சரி, இப்போ பார்த்தோன்னா கோவிடு வரக்கூடாதுன்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம். வந்துருச்சு, மருத்துவர்களுடைய உதவி இறைவனுடைய அனுகிரகம், நம்ம குணமாயிட்டோம். எல்லாருமே நினச்சிக்கிறோம் கோவிட் வந்துச்சு குணமாயிடுச்சு இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். மிகப்பெரிய தவறு. கோவிட் வந்து போன பிறகு உடம்பில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்கி நிறைய சுவடுகளை உருவாக்கி விட்டு போகிறதை நம்ம பார்க்குறோம். முதலாவது கோவிட் வந்து போன பிறகு ஏற்படுகின்ற மிகப்பெரிய முதல் தொந்தரவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல் மண்டல பாதிப்புகள். இன்றைக்கு கோவிட் வந்து போன பிறகு நிறைய பேர் சிஓபிடின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்னரி டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நோயுடைய நிரந்தர நோயாளிகளாக மாறுவதை பார்க்குறோம். நிறைய பேர் ஆஸ்துமா நோயாளிகளாக மாறிவிடுவதை பார்க்குறோம். நிறைய பேர் அலர்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட நோயினால் அவதிப்படுவதை பார்க்குறோம். இன்னும் நிறைய பேரை நான் பார்க்குறேன், 10 வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு மூச்சு வாங்கி விடுவதை பார்க்குறோம். சில பேர் படிக்கட்டுகள் ஏற முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, நிறைய தொந்தரவுகளை சிரமப்படுவதை பார்க்குறோம். வழக்கமான வாழ்வியல் முறை அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தோடு மாறிப்போய் கடைசியில் நம்முடைய வேலையை நாம் செய்வதற்கே நம்முடைய உடல் பாரமாகின்ற அளவுக்கு மாற்றத்தை இன்றைக்கு நுரையீரல் மண்டலத்தில் கோவிட் நோய் உருவாக்குறத நம்ம பார்க்கணும். இது முதலாவது பாதிப்பு. இரண்டாவது பாதிப்பு இதயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள். இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறோம் அந்த கோவிட் நோய் குறிப்பாக ஒரு செயற்கை சுவாசம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாகிவிட்ட போது அவர்களுடைய இதயம் சுருங்கி விரிகின்ற விகிதம், இதயத்திலிருந்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் உள்ளே வெளியே செல்லுகின்ற விகிதத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், இதய துடிப்பில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், இதய அறைகளுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மிகப்பெரிய அளவில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ஏன் கோவிட் வந்து 2 மாதம் கழித்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது? இன்றைக்கி மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கோவிட் இருக்குது, மருத்துவமனைக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், முடிந்தது, எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம், திடீர்னு பார்க்குறோம் 2 வீக்ஸ் கழித்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, 4 வீக்ஸ் கழித்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கிறது பார்க்குறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, கோவிட் வந்து குணமாகி வீட்டுக்கு சென்றவர்களை கண்காணிப்பதற்கென்றே சிறப்பு விஷயங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பாதிப்புகள் திடீரென்று மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்குறோம். ஸோ இதய பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதய பாதிப்புகள் அப்படிங்கிறது இரண்டாவது மிகப்பெரிய அளவு நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது மூட்டு வலிகள், கடுமையான மூட்டு வலிகள். ஒரு டெங்கு காய்ச்சல் வந்த பிறகு, ஒரு சிக்கன்குனியா காய்ச்சல் வந்து குணமான பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லா மூட்டுகளிலும் எனக்கு வலி, எல்லா மூட்டுகளையும் வீக்கம் ஏற்படுகிறது, உட்கார முடியவதில்லை, நடக்க முடிவதில்லை, தரையில் அமர்ந்து எழுந்து கொள்ள முடிவதில்லை, தரையில் கால் மடக்கி உட்கார முடிவதில்லை, யோக பயிற்சிகள் செய்ய முடிவதில்லைன்னு ஒரு வருத்தத்தோடு வரதை பார்த்தோம். அதே நிகழ்வு இன்றைக்கு கோவிட் வந்து போன பிறகு ஏற்படுவதை பார்க்குறோம். குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் ஏற்கனவே முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட அல்லது கவுட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த பிரச்சனையினால் அவதிப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நாம் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டும். 4வது மிக முக்கியமானது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோவிட் நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளோ சிகிச்சைகளோ அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட, பித்தப்பை சம்பந்தப்பட்ட, கணையம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்கோம். நிறைய பேர் இன்றைக்கு பார்க்குறேன் கோவிட் நோய் வந்து போன பிறகு உணவின் மேல் நாட்டமில்லை அப்படின்னு சொல்கிறதும்,
உணவு பசிக்கிறது ஆனால் சாப்பாடை பார்த்தாலே வயிறு நிரம்பியது போல இருக்குன்னு சொல்கிறதும், ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இரண்டு இட்லி நான் சாப்பிட்டேன் ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்னோடய வயிறு பானை போல வீங்குவது போல இருக்குது, அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, அதை மீறி நான் சாப்பிட முயற்சி பண்ணேனா என்னோட வயிறு வந்து ஏதோ கல் போல மாறிவிடுகிறது அப்படின்ற வருத்தத்தில் சொல்லுவதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட, செரிமான குறைபாடு சம்பந்தப்பட்ட, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். ஐந்தாவது, இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கான பாதிப்புகள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோவிட் ஏற்படும் போது சாதாரணமாக கட்டுக்குள் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கூட கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயாக மாறுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு சிலருக்கு கோவிட் தாக்கம் அதிகமாகும் போது வேறு வழியே இல்லை, அவர்களுக்கு ஊக்க மருந்துகள், ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்னு ஒரு நேரம் ஏற்படும் போது, செயற்கை சுவாசத்தில் அவர்கள் உள்ளாகும் போது, அந்த நேரங்களில் சில நேரங்களில் பார்க்கும்போது அவர்களுக்கு சர்க்கரை இல்லாதவர்களுக்கு கூட சர்க்கரை ஏற்படுவதை பார்க்கிறோம். சில நேரங்களில் அந்த சர்க்கரை சரியாகிறதையும், சில நேரங்களில் பார்த்தோன்னா அவர்கள் அந்த நிமிடம் முதலே சர்க்கரை நோயாளிகளாக மாறிவிடுவதையும் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு மிகப்பெரிய அடுத்த ஒரு சவால் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது, எதிர்பார்க்க வேண்டியது, கோவிட் பாதித்த மக்களில் குறைந்தது 30% பேராவது சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவது. ஆறாவது பிரச்சனை மிக முக்கியமானது, சிறுநீரக செயலிழப்பு. இன்றைக்கு நிறைய பேர், 50 மேலே இருப்பவர்கள், ஏற்கனவே இதய நோயை கொண்டிருப்பவர்கள், ஏற்கனவே வந்து சர்க்கரை நோயை கொண்டிருப்பவர்கள், ஏற்கனவே இரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், செயற்கை சுவாசம் வரை சென்று திரும்பியவர்களை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய சிறுநீரகம் கடுமையாக பாதிப்பு உள்ளாயிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சிறுநீரக பாதிப்புங்கிறது அடுத்த பக்க விளைவு. இது எல்லாமே கோவிட்லேருந்து குணமான பிறகு நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ சவால்களாக இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். எட்டாவது பாதிப்பு க்ரானிக் ஃபட்டிக் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடியது, அதாவது கடுமையான உடல் சோர்வு. பொதுவாக நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், உடல் வலி இருக்குது, சோர்வு இருக்குன்னா படுத்து ஓய்வெடுப்போம். ஆனால் படுத்து ஓய்வெடுக்கிறதே நம்மளால் முடியாத அளவுக்கு சோர்வு இருக்குன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? இதுதான் க்ரானிக் ஃபட்டிக் சின்ட்ரோம்னு சொல்லுவோம். காலை முதல் இரவு வரை 24 படுத்து ஓய்வெடுத்தாலும் கூட, அந்த ஓய்வெடுப்பது படுத்து கொண்டிருப்பது கூட நம்ம உடம்புக்கு கடுமையான பாரத்தை ஏற்படுத்துவது போல இருக்குது பாருங்கள். இதுதான் க்ரானிக் ஃபட்டிக் சின்ட்ரோம். இன்றைக்கு 170 கோவிட் நோயாளிகள் வெளிப்படுத்தக்கூடிய மோசமான அறிகுறியாக இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு உடல் அளவில் இந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் கூட மனதளவில் ஏற்படுகின்ற பாதிப்பு தான் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வயதானவர்கள் கூட இந்த நோயுடைய தன்மையை புரிந்து வெளிவந்து விடுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வயது இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் பார்த்திங்கன்னா, ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, ஐயோ எனக்கு இந்த நோய் திரும்பவும் வந்துருச்சாங்கிற ஒரு பயத்தில் வாழ்வதை பார்க்குறோம். கடந்த 2 என்னுடைய மருத்துவமனையிலே பார்க்குறேன், நான் வந்து குறைந்தது ஒரு நாளைக்கு 3-10 பேர் இந்த பயம் சம்பந்தப்பட்ட, கோவிட் நோய்க்கு பிறகு ஏற்படுகின்ற பயம் சம்பந்தப்பட்ட ஒரு சிரமத்தோடு வந்து அணுகிறத பார்க்குறோம். உடல் நல்லா இருக்குது, எல்லா பரிசோதனையும் செய்தாகிவிட்டது, நம்ம ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஓடக்கூடிய பயிற்சி கூட எடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு, மூச்சு பயிற்சி செக் பண்ணியாச்சு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு, இரத்த பரிசோதனை செய்தாச்சு, எல்லாம் பர்ஃபெக்ட்லி நார்மல். இருந்தாலும் 10 ஆகும்போது எனக்கு மார்பு வலிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பயம். ஸோ இது இன்றைக்கு சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ட்ராமான்னு சொல்லக்கூடிய ஒரு மனதளவில் ஏற்படுகின்ற அந்த காயம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பக்க விளைவாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் என்னோடய கணிப்பு சரியாக இருந்தால் 100 கோவிட் நோயில் பாதிக்கப்பட்டவர்களில் 10 பேர் நிரந்தர மனநோயாளிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 9வது, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு அவர்களுடைய கருப்பை மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகள் நிறைய பெண்களில் நாம் பார்க்கும்போது, சிலருக்கு கருக்குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், சிலருக்கு கருப்பை வீக்க நோயின்னு சொல்லக்கூடிய அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கோவிட் நோயுடைய தாக்கத்திற்கு பிறகு, கோவிட் நோயுடைய சிகிச்சைக்கு பிறகு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இது கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு பக்கம் பயமும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து கூட இருக்கிறவங்க இதிலெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியுது நீங்கள் இதில் எவ்வளோ தெளிவாக எல்லாத்தையும் ஒன்றுத்தையும் நுணுக்கமாக நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி இருக்கிறீங்கன்னு தெரியுது டாக்டர். இப்போ ஆயுர்வேத முறையில் இந்த மாதிரி 10 இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் ரிலேட்டடாகவே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம், முக்கியமாக இந்த போஸ்ட் கோவிட் சிச்சுவேஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம்? சரி, பொதுவாக இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் மருந்துகளை கொடுக்கக்கூடிய மருத்துவம் மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்வியல் முறைகளையே முழுமையாக மாற்றி உடலை பலப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம். இப்போ நீங்கள் ஒரு உடல் பிரச்சனையோடு வரீங்க, உங்களுடைய சகோதரி ஒரு உடல் பிரச்சனையோடு வராங்க, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே பிரச்சனையாக இருந்தாலும் கூட
சிகிச்சை முறை ஒன்றாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு தனிநபருக்கும் என்ன சிகிச்சை தேவைன்னு முடிவு செய்து கொடுப்பது தான் ஆயுர்வேதத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோவிட்லேருந்து மீண்டு வந்தக்கூடிய ஒரு நபர் வராரு, அவருக்கு மூட்டு வலி ஏற்பட்டிருக்கிறது, அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, இதய பாதிப்புகள் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது, செரிமான பாதிப்புகள் இருக்கிறதுனா நம்ம ஒவ்வொன்றத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அவருக்கு என்ன தேவை? ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல நோய் வருவதற்கான காரணம் மற்றும் அதை பற்றிய விழிப்புணர்வு. இன்றைக்கு கோவிட்லேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே தேவையானது முதல்ல கவுன்சிலிங் தான். முதல்ல அவர்களுக்கு புரிய வைக்கணும், ஏன் உடம்பில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது, எந்த உறுப்புகளோட பாதிப்பினால் ஏற்படுது. இரண்டாவது, இதை மாற்றக்கூடிய உணவு முறைகள் என்ன. இன்றைக்கு உணவு முறைகள் அப்படின்னு வரும்போது எல்லாருமே மனசில் வரக்கூடிய முதல் கேள்வி, ஐயோ பத்தியமா அப்படின்னு கேட்போம். கிடையாது. என்ன சாப்பிடணும்? பத்தியம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது, என்ன சாப்பிடணும். இன்றைக்கு நிறைய கோவிட் நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய சவால், நான் ஏற்கனவே சொன்ன வயிறு உபாதைகள். நினைத்தால் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்களுடைய வயிறு உபாதைகள் இருக்கும்போது அவங்களால எப்படி சாப்பிட முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வயிற்றை, ஜீரண மண்டலத்தை சரி செய்வதற்கு என்ன தேவை, சத்துள்ள ஆகாரங்கள் என்ன தேவை. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, கோவிட் வந்தால் அசைவம் சாப்பிடக்கூடாதா? கிடையவே கிடையாது. அசைவ உணவும் நல்லது தான், ஆனால் அளவாக செரிக்க முடிகின்ற அளவுக்கு நம்ம சாப்பிடணும். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, அவர்களுக்கான உடற்பயிற்சிகள். இப்போ ஒரு ஃபெட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான உடல் அசதியோடு நாம் இருக்கும்போது நமக்கு வந்து நேரடியாக நீங்கள் வந்து உடம்பு நல்லா இருந்தால் கூட உங்களால் ஒரு படிக்கட்டுகள் ஏற முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம உடம்பை தயார்படுத்தணும். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேர உடற்பயிற்சி, ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒன்றாக சேர்க்க ஆரம்பித்தோம்னா அது உடலில் மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, நமக்கு நாமே ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். நான்காவது, ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள். இப்போ நுரையீரல் முழுவதும் கழிவுகள் சேர்ந்திருக்கு அப்படின்னும் போது அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ வயிற்று நிறைய கழிவுகள் இருக்குது, ஈரல் முழுவதும் கழிவுகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? ஒரு பேதிக்கு மருந்தெடுப்பதோ, ஒரு வாந்திக்கு மருந்தெடுப்பதோ, அல்லது ஒரு கடுமையான ஃபட்டிக் சின்ரோம், உடல் முழுவதும் வலிகளோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது அதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, ஒரு 30 வயது இருக்கக்கூடிய நபருக்கு என்ன, ஒரு 40 வயது, ஒரு 60 வயது, ஒரு 90 வயது இருக்கக்கூடியவருக்கு என்னங்கிற ஒரு புரிதலை முறையாக கொண்டு வந்து அவர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு முறையான சிகிச்சை முறை, ஒரு பஞ்சகர்ம சிகிச்சையை கொண்டு வந்தோம்னா உடல் கழிவுகள் வெளியேறும், உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராகும். கடைசியாக, அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து கொடுக்கக்கூடிய காயகல்ப சிகிச்சைகள், ரெஜுவனேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய புரோட்டோகாலே PCR சொல்லுவோம். ப்ரிவென்ஷன், க்யூர், ரெஜுவனேஷன். ப்ரிவென்ஷன், நோய் தடுப்பு முறைகள். க்யூர், நோய் ஏற்பட்டு விட்டது, இயற்கை மருந்துகள் மூலம், வாழ்வியல் முறைகள் மூலம் எவ்வாறு குணப்படுத்திக் கொள்வது. ரெஜுவனேஷன், நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை எவ்வாறு குணப்படுத்திக் கொள்வது. ஸோ இந்த ரெஜுவனேஷன் பார்ட், காயகல்ப சிகிச்சைகள். ஸோ இந்த 5 விஷயங்கள், நோயை பற்றிய புரிதல், உணவு முறைகளில் ஒரு வெளிப்பாடுகள், ஒரு தெளிவு, யோக பயிற்சிகள் மற்றும் தியான பயிற்சிகள், உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள், காயகல்ப சிகிச்சைகள். ஸோ இந்த 5 விஷயங்களை ஒன்றிணைத்து ஒவ்வொருத்தருக்கும் முறையாக ஒரு அழகான ஒரு சிகிச்சை திட்டத்தை உருவாக்கி ஒரு 2 மாதத்திலிருந்து 6 மாதம் வரை அந்த சிகிச்சை திட்டத்தை முறைப்படுத்தப்பட்டு நம்ம செய்தோம்னா மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். கோவிடினால் ஏற்பட்ட எல்லா விதமான தொற்றுக்களும், பலவீனங்களும், பக்க விளைவுகளும் மறைந்து போய்விடுவதை நிச்சயம் பார்க்க முடியும்.